மாரியம் கிராமம் நல்லாம்பட்டி மீன் திருவிழா நடக்கும். திண்டுக்கல் மாவட்டம் நல்லாம்பட்டியில இருக்கக்கூடிய ராஜா குளத்துல மீன்பிடி திருவிழா ரொம்ப சிறப்பாவே நடந்தது. கடந்த காலங்கள்ல குளத்துல போதிய அளவு தண்ணீர் இல்லாததால இந்த திருவிழாவை நடத்த முடியலையா. சமீபத்துல பெஞ்ச மழை காரணமா குளத்துல போதுமான அளவுக்கு தண்ணீர் இருந்ததால இந்த தடவை மீன்பிடி திருவிழாவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வணக்கம். அடியோத்து கிராமம் நல்லாம்பட்டி உள்ள ராஜா குளம் கிராமத்துல 20 வருஷத்துக்கு முன்னால மழை பெஞ்சு தண்ணி வந்தது. அதுக்கு பின்னால இப்பதான் வந்து தண்ணி வந்தது. அந்த மகிழ்ச்சினால கிராம சார்பாக மீன் வாங்கி விட்டு வளர்த்து இப்ப மீன் பிடிச்சு கொண்டு இருக்கிறார்கள். அனைவரும் ஊர் பொதுமக்கள் எல்லாம் பிடிச்சு ஒரு மீன் வந்து 5 கிலோலிருந்து 3 கிலோ வரைக்கும் பிடிச்சு சென்று இருக்காங்க. அந்த மகிழ்ச்சியாக ஊர் பொதுமக்களும் நாங்களும் மகிழ்ச்சியோட இந்த கருத்தை தெரிவிக்கிறோம். அதிகாலையில தொடங்குற இந்த திருவிழா காலையில 10 மணி வரைக்கும் தொடருது. நல்லாம்பட்டி ஊர் மக்கள் மட்டுமில்லாம வெள்ளோடு, சானார்பட்டி, கொசவப்பட்டி, புகையிலைப்பட்டி, நரசிங்கபுரம் இப்படின்னு இந்த பகுதியை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய ஊர்கள்ல இருந்து ஏராளமான மக்கள் இந்த மீன்பிடி திருவிழால கலந்துக்கிறாங்க. சின்ன சின்ன குழந்தைகள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் ரொம்ப ஆர்வத்தோட இந்த மீன்பிடி திருவிழால கலந்துகிட்டு மீன்களை பிடிச்சுகிட்டு இருந்தாங்க. அடியனுக்கு கிராமம் நல்லாம்பட்டி மீன் திருவிழா நடக்குது. மீன் திருவிழாவில் நல்லா கட்டலா பெருசு பெருசா எல்லாம் ஓரளவுக்கு மீன் எல்லாமே பிடிச்சிட்டு இருக்காங்க. சிலர் வலைகளை பயன்படுத்தி மீன் பிடிச்சுகிட்டு இருக்கும் போது அவங்களோட உறவினர்கள் கரையில நின்னுகிட்டு அவங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிஞ்சது. இப்படி மீன்பிடி திருவிழாக்கள் மாதிரியான திருவிழாக்களை நடத்தும் போது ஒற்றுமையும் சகோதரத்துவமும் தங்களுக்குள்ள மேலோங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் சொல்றாங்க.